ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 31/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை 7:22 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் சதயம். காலை 8:33 பின்பு போராட்டாதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 5:00 to 6:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்வி மேம்படும். எதிர்பார்த்த கல்லூரியும் எதிர்பார்த்த பாடத்திட்டம் அதாவது கல்வியும் இன்றைய நாளில் அமையும். கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். சுண்ணாம்பு செங்கல் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு சுமாரான வருமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக எதிர்பார்த்த வீடு மனை பூமி இன்றைய நாளில் வாங்க முடியும். ஏற்கனவே இருக்கிற பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் இன்றைய நாளில் அதாவது நிவர்த்தியாகும். பிதாவளி உறவுகளில் வந்து சந்தோஷங்களும் பெருமைகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DV. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத நிலை இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் பிராபலம் அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கினவங்களுக்கு இன்றைய நாளில் பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிப்பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்தும் பெரியவங்களுடைய ஆசையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்மராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி.
அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்இ. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும், அதுவும் பாக்கியஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான பணி மேன்மை கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு கேது பகவான் சேர்ந்திருக்கிறதுனால ஆன்மீக பற்றுதல் அதிகரிக்கும். தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் திடீர்னு அமையும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் 3 இடத்துல இருக்கிறதுனால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நேர்மையான எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். சொத்து அசையா சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் வாய்ப்புகளும் உருவாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை இன்றைய நாளில் நல்லதொரு முடிவுக்கு, அதாவது சாதகமான முடிவுக்கு வரும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோமாதா. அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LZ. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனத்த வருமானம் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஆதாயம் மிகுதியாகும். கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கும் பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சாமி வரம் கொடுத்த மாதிரி இன்றைய நாளில் வரவுகளும் அதற்குண்டான வாய்ப்புகளும் மிகுதியாகும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமி தேவியாகிய பூமாதேவி. அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BC. மேலான விஷயங்களில் தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனைவி வகை சொத்துக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான வகையில் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வலம்புரி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரும். சப்தமஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும்.
குடும்பத்தில் கடந்த காலங்களில் தேவையில்லாத உடல் உபாதைகளில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் அந்த மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய மகத்தான வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OU. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டிகளால் பொறுப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மகர செவ்வாய்க்கு நிகர செவ்வாய் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிகாரம் அதிகரிக்கும். இருக்கிற உத்தியோகத்தில் உங்களை வந்து முதன்மைப்படுத்தி பார்க்கக்கூடிய தகுதிகள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய மனம் பூரிப்பு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ணதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY. நன்மையை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சேமிப்பு அதிகரிக்கும். மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பெட்ரோல் டீசல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாளில் வசிய சக்தியும் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கும் மேலான விளைச்சலை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UN. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில், அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் 4 இடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 4 இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 4 இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து மாதுருஸ்தானம், சகோதரஸ்தானம், வாகனஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது ஒரு ஜாதகத்தில் 4 இடத்தை வச்சு அவருடைய தாயார் மாதுருஸ்தானம், தாயார் எப்படி இருக்காங்க, தாயாருடைய உடல்நிலை எப்படி இருந்துகிட்ருக்கும், தாயாருடைய ஆயுள் காலம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதே 4 இடத்தை வச்சு சகோதர வகையில் ஒற்றுமையாக இருக்க முடியுமா, அல்லது சகோதரரும் இந்த ஜாதகரும் பிரிஞ்சே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த 4 இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு. நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.